அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, சோதிடம். பல்வேறு இடங்களில் பல்வேறு வகைகளில் சோதிடம் பார்க்கப்படுது. அதில் எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கையை இப்போவே சொல்கிறதா சொல்லப்படுது. இதை எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி எதிர்காலத்தில் நடக்க போகிறத இப்போவே கணிச்சு சொல்ல முடியும்? இஸ்லாமான பல மக்களுக்கு இது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது, நம்பக்கூடியதும் கிடையாது. ஆனால் எதர்ச்சியாக ஒரு சோதிடர், அதாவது குறி சொல்பவர் ஒரு வார்த்தையை எதர்ச்சியாக என் காதில் படுற மாதிரி சொன்னார், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்கு விளக்கமும், இது குறித்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் பதிவை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை அவர்களோட கருத்து பொருட்படுத்தக்கூடிய வகையில ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மக்கள் இறை தூதர் அவங்க கிட்ட கேட்டப்போ, இந்த சோதிடர்கள் சில வேளையில எங்களுக்கு ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாகிறது, அது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த உண்மையான சொல் வந்து ஜின் கிட்ட, அதாவது ஜின்னிடமிருந்து ஜோதிடன் காதுக்கு எடுத்து கொண்டதாகும். அது தன்னோட சோதிட நண்பனின் காதில் அந்த ஒரு விஷயத்தை அது போட்டுருச்சு அப்படின்னா, அந்த சோதிட நண்பனானவன் அதில் பல நூறு பொய்களை கலந்து அதை நமக்கு பதிலாக கொடுக்குறாங்க. அந்த ஜின் அல்லாஹ்விடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சில, அதாவது ஒரு சிறிய துளியான உண்மைகளை எடுத்துக்கொண்டு அதில் பல பொய்களை கலந்து அந்த சோதிடன் காதில் விடுகிறது. இதை வச்சு தான் அந்த சோதிடன் வந்து தான் சொல்கிற குறிய வந்து, அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிறத தான் கணித்த மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துரைக்கப்படுறதாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஹதீஸோட ஆதாரம் உண்மையான சொல் அப்படின்னு தொடங்குற அத்தியாயத்தில் இருக்கு. இந்த ஹதீஸை அறிவிச்சவங்க அலி இப்னு அல் மதினி ரஹமத்துல்லா. இந்த மாதிரி இஸ்லாமானவர்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், பல சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு, ஆதாரபூர்வமான விஷயங்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நன்மை செய்வானாக. எவரொருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ, அதனை பிறருக்கு சரியான முறையில் பகிர்கிறாரோ, அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவருமல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.